வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நடைபெறும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் வேலூரில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் பேசிய அமைச்சர் துரைமுருகன், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பணிகள் செய்யாமல் அதிமுக ஆட்சியில் ஏமாற்றினார்கள் என்றார். அவர்கள்லாம் வேலை எடுக்கும்போது வேலையை முழுமா செய்து அந்த அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய ரெமுனரேஷன் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இல்லை. டெண்டர் எடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு பில்லை வாங்கி போகிறதுக்காக எடுத்தாங்க. அதனுடைய விலையை அப்படியே ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆட்சி வந்துட்டு இப்போ இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் டெண்டர் இவங்களுக்கு வந்து எல்என்டி போனால் கூட சில பேருக்கு சப்பாண்ட் ஆக்கி விட்டாங்க. ஆகியனால இப்போ அவங்க செய்து தான் ஆகணும், வேறு வழி கிடைக்காது. அவங்களை செய்ய வைக்க வேண்டியது அதிகாரியுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை, செய்ய வைக்கும். இல்லைன்னு கேட்டால் அதுக்கு வேண்டிய பனிஷ்மெண்ட் அவங்க கேட்கலாம். நகராட்சி, மாநகராட்சிகளுக்கு சொந்தமான கடைகளுக்கு வாடகை பாக்கி செலுத்தாதவர்களுக்கு அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று அமைச்சர் நேரு தெரிவித்தார். சொந்த பணம், சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் இல்லாமல் இருக்குது நகராட்சிகள். வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. இங்கே கேட்டிங்கன்னா ஒரு 15ஆம் தேதி தான் நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து வியாபாரம் பண்ணுறவங்க அதுக்குள்ள பணத்தை கொடுத்தாங்கன்னா அது செஞ்சு தான் ஆகணும். அது கொடுக்காமல் அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. மேலும் வந்து நகராட்சியில் வாடகை கெடுத்துருக்கிற கடைகள்லாம் மிகவும் குறைவான வாடகை, மற்ற வெளியில் இருக்கிற வாடகை போல இல்லை. அதை கூட கட்டலன்னா அப்புறம் நாங்கள் எப்படி தான் அந்த நகராட்சி நடத்துகிறோம்?